தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இயர் சொல் பத்தி பார்க்கலாம். இலக்கியங்கள்ல இடம்பெறும் சொற்கள் நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இயர் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். இப்ப இயர் சொல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கற்றவர் கல்லாதவர் அனைவருக்கும் எளிதில பொருள் புரியும் வகையில உள்ள சொற்கள் தான் இயர் சொல். எடுத்துக்காட்டு, மரம் நடந்தான். இப்ப நாம பார்த்த உதாரணத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் அனைவருக்கும் பொருள் விளங்கும் வகையில இருக்கு. இதைத்தான் இயர் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நன்னூல்ல 271வது நூற்பால நன்னூலார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தமிழாகி திரியாது யாருக்கும் தம் பொருள் விளங்கும் தம்மைய இயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றவர் கல்லாதவர் என்று எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் தன்மை உடையவை இயர் சொல் அப்படிங்கிறது இந்த நூற்பாவோட கருத்து. இந்த இயர் சொல் இரண்டு வகைப்படும், பெயர் இயர் சொல், வினை இயர் சொல். இப்ப இந்த வகைகளை ஒன்னொன்னா நாம பார்க்கலாம். பெயர் இயர் சொல். கற்றவர் கல்லாதவர் எல்லோருக்கும் பொருள் எளிதில விளங்கக்கூடியதாக வரும் பெயர் சொற்கள் பெயர் இயர் சொற்கள். உதாரணமாக, மரம், மலை, கடல். இந்த உதாரணங்கள்ல இருக்கக்கூடிய சொற்களோட பொருள் அனைவருக்கும் எளிதில விளங்கும் வகையிலையும் இருக்கு. அதே நேரத்துல பெயர் சொல்லாமும் இருக்கிறதுனால இந்த சொற்கள் பெயர் இயர் சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வினை இயர் சொற்கள்னா என்னன்னு பார்க்கலாம். கற்றவர் கல்லாதவர் அனைவருக்கும் எளிதில பொருள் விளங்கும் வகையில வரக்கூடிய வினை சொற்கள் அனைத்தும் வினை இயர் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக, நடந்தான், சிரித்தால், வந்தது. இந்த மாதிரியான வினை சொற்கள் எல்லாமே கற்றவர் கல்லாதவர் எல்லாரும் எளிதில புரிஞ்சுக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால இவை வினை இயர் சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோல இயர் சொல் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேறு ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.